வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிறது மூலிமா உங்களாலே வந்து ஓனாக வந்து ட்ரேடிங் வந்து பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அது போக சார்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் மார்னிங் மார்க்கெட் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4435 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு டவுன் போச்சு. டவுன் போனது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 4410 இந்த ரேஞ்ச் வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட் இருக்கனால பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணால் தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு செல்லிங் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இப்போ இருக்க வியூ படி ஒரு பையிங் ட்ரெண்ட் ஒரு சேஞ்ச் ஒரு நடந்துருச்சானா இல்லை, ஆக்சுவலி கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பையிங் ட்ரெண்ட் போகக்கூடிய ஸ்டேஜில் தான் வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ நம்ம இதை ஈவினிங் வியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப ப்ரெடிக்ட் பண்ணுறத வச்சு பார்க்கும்போது க்ரூட் ஆயில் வந்து ஒரு பையிங் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 440 ரேஞ்சு இந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து கொஞ்சம் நேரம் ட்ரேட் ஆனால் கூட ஓகே தான். நம்ம வந்து ஒரு பையிங் ரேஞ்சில் வந்து க்ரூட் ஆயில் வந்து ஈவினிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பை பண்ணி நம்ம வந்து இது பண்ணலாம். இதுக்கு ஒரு டேர்ன் ஓவர் இல்லாட்டி இது ஒரு கன்ஃபார்மான டவுன் ட்ரெண்ட் எப்போன்னு தெரிஞ்சுக்கலாம்னா 4410 கீழே கொஞ்சம் நேரம் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து ஒரு செல்லிங் ட்ரெண்டாக வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் இது ஒரு டேர்ன் ஓவராக நம்ம வந்து பார்க்க முடியாது. ஓகேங்களா? அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 427.40 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காப்பர் வந்து ஒரு டவுனில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. இது டேர்ன் ஓவரான ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 425 இந்த ரேஞ்சு தான். ஸோ இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து கீழே போக முடியாமல் அப்படியே நின்றுட்டுருக்கு. பட் ஆனால் ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சானா இல்லை, ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகும் எப்போன்னு கேட்டிங்கன்னா 427 இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, அதாவது இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி மேலே வரணும். அப்படி பிரேக் அவுட் ஆகி மேலே வரையில தான் வந்து 427 மேலே வரையில தான் வந்து நம்ம காப்பரை வந்து பையிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வரைக்கும் இது ஒரு பையிங் ட்ரெண்டாக வந்து மாறாது. கீழே அதே சமயத்தில் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு டவுன் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கனால இப்போ இருக்க வியூ படியும் வந்து செல்லிங்கில் தான் வந்து இருக்கிறதுனால காப்பர் வந்து ஒரு டவுன் சைடில் தான் வந்து பார்க்கப்படுது. அதே சமயத்தில் 424 ரேஞ்சுக்கிட்டலாம் வரும்போது மார்க்கெட் இன்னமும் வந்து கீழே போகிறதுக்கு அதிகமாக வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ நம்ம செல் பண்ணி இன்னமும் டவுன் வியூவில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 191.60 ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு டவுன் வந்துச்சு. டவுன் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஒரு 190.30-50 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க்குக்கு வந்து ஒரு டேர்ன் ஓவராக வந்துருக்கு. அதாவது அந்த ரேஞ்சை பிரேக் பண்ண முடியாமல் ரொம்ப நேரமாக வந்து ஜிங்க் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து எப்போ இந்த ரேஞ்ச் ஒரு பிரேக் அவுட் ஆகி கீழே வந்து வருதோ அப்போ தான் வந்து அகெயின் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வரைக்கும் ஜிங்க் வந்து கீழே வந்து போகிறதுக்கு சான்சஸ் வந்து இல்லை. ஸோ நீங்கள் பொசிஷன் வச்சுருக்கீங்கனாலும் ஒரு டேர்ன் ஓவராக பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வந்து பார்த்துக்கோங்க. அதாவது 191.30 இந்த ரேஞ்சுக்கிட்டலாம் வந்து மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா இது ஒரு டேர்ன் ஓவராக மாறிடும். அதாவது இதுக்கு மேலே ஒரு பையிங் ட்ரெண்ட் போகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ 191.30-50 அந்த ரேஞ்செலாம் வந்து கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.